गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे अवर 10th स्टैंडर्ड चैप्टर नेम ट्रिग्नोमेट्री एक्सरसाइज 6.3 फोर्थ सम एन एरोप्लेन अट द अल्टीट्यूड ऑफ 1800 मीटर फाइंड्स द टू बोट्स आर सेइंग टू अस इट इन द सेम डायरेक्शंस द एंगल ऑफ द डिप्रेशंस ऑफ द बोट्स ऑफ ऑब्जर्व्ड फ्रॉम द एरोप्लेन आर 60 डिग्री एंड 30 डिग्री रेस्पेक्टिवली Find the distance between two boats. Root 3 value equal to 1.732. Solutions. Let's. Students, first one in aeroplane and altitude na perpendicular ground level lende perpendicular singutha A B. Aeroplane na upper larke inge rende aeroplane perpendicular altitude singutha distance equal to 1800 meter la nikkidhu. அங்கேருந்து பா டாப்லேருந்து ஒரு ரெண்டு போட்டை பார்க்குது சீங் இன் டூ போட்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு போட்டை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு போட் இது நம்மளுக்கு சி வச்சுக்கலாம் இது செகண்ட் போட் நம்ம டின்னு வச்சுக்கலாம் இங்கே பீலேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஈக்குவல் டு 60 அண்ட் பீலேருந்து சேம் டேரக்ஷன்லேருந்து பார்க்கும்போது ஆங்கிள் ஈக்குவல் டு 30 ஃபஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நமக்கு 1800 மீட்டருக்கு மேலே அப்பரில் கிரவுண்ட் லெவலேருந்து அல்டிடியூட்னால் செங்குத்தாக ஒரு பிளேன் இருக்குது அந்த பிளேன்லேருந்து சேம் டைரக்ஷனில் ரெண்டு போட்டு பார்க்குறாங்க ரெண்டு போட்டுடைய ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது 60 டிகிரி செகண்ட் பார்க்கும்போது 30 டிகிரி த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ஸ் த ஃபோர் ஃபைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த போட்டு ரெண்டு போட்டுக்கு இடைப்பட்ட தொலைவு கேட்குறாங்க கொஸ்டின் நம்மளுக்கு இது நம்மளுக்கு கிரவுண்ட் லெவலில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆங்கிள் நமக்கு செகண்ட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆங்கிள் ஈக்குவல் டு 60 டிகிரி செகண்ட் பார்க்கும்போது ஆங்கிள் மட்டும் 30 டிகிரி ஃபைன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் நம்மளுக்கு டூ போட்ஸ் அப்போ இந்த தெரியாத நமக்கு எக்ஸ் இது தெரியாத நமக்கு ஒய் ஃபஸ்ட்டு ஒன் இன் ஆங்கிள் பிசிஏ ஆங்கிள் ஆஃப் பிசிஏ ஈக்குவல் டு டீட்டா நம்மளுக்கு 60 டிகிரி ஆப்போசிட் சைடு இருக்குது அட்ஜஸ்ட் சைடு இருக்குது தஃபோர் ஃபார்முலா டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன் சைட் இங்கே அப்ளை பண்ணால் டேன் டீட்டா வேல்யூ ஈக்குவல் டு 60 ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு 1800 பை அட்ஜஸ்டன் சைட் தெரியாது ஒய் இப்போ இந்த டேன் 60க்கு வேல்யூ நம்மளுக்கு ஒன்று தெரியும் ரூட் 3 ஈக்குவல் டு 1800 பை ஒய் கிராஸ் மல்டிபிளிகேஷன் இந்த ஒய் டிவைட் இருக்குது இந்த பக்கம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு மல்டிபிளேஷன் ஆகிடும் இந்த ரூட் 3 இந்த பக்கம் டிவைட் ஆகிடும் த ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 1800 பை ரூட் 3 இருக்குது ரூட் 3 டினாமேட்டில் இருக்கிறதால நம்ம கேன்சல் பண்ணணும் த ஃபோர் கான்ஜிகேட் ரூட் 3 மல்டிபிள் பண்ணி அதே டேர்மால் டிவைட் பண்ணணும் த ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 1800 இன்ட்டு ரூட் 3 ரூட் 3 ரூட் 3 மல்டிபிளேஷன் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ ஈக்குவல் டு 3 மட்டும் இருக்கும் 1 3 3 சிக்ஸ் டைம் 18 ஜீரோ ஜீரோ இந்த ஃபோர் ஒய் வேல்யூ ஈக்குவல் டு 600 இன்ட்டு ரூட் 3 ஃபஸ்ட்டு அந்த பிளேன் ஒயோட வேல்யூ ஈக்குவல் டு பிளேனோட அல்டிடியூட்டுக்கும் இந்த ஃபஸ்ட்டு போட்டு டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 600 ரூட் 3 மீட்டர் நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா செகண்ட் ஒன் இங்கே சைட்லேயே மார்க் பண்ணுறேன் செகண்ட் இங்கே ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஆஃப் பிடிஏ ஆங்கிள் ஆஃப் பிடிஏ ஈக்குவல் டு 30 டிகிரி சேம் ஃபார்முலா டேன் டீடாக் வேல்யூ ஈக்குவல் டு 30 டிகிரி ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு 1800 அட்ஜஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் டு இந்த ஃபுல் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எங்கே இந்த டிலேருந்து ஏ வேல்யூ ஃபுல் டேர்ம் அட்ஜஸ்டன்ட் வேல்யூ ஈக்குவல் டு இந்த டேர்மே ஆட் பண்ணணும் இந்த டேர்ம் ஆட் பண்ணணும் டூ சைடு ஆட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேன் 30 வேல்யூ ஈக்குவல் டு 1/√3 ஈக்குவல் டு 1800 பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல் ஈக்குவல் டு 600√3 இந்த டேர்ம் டிவைட் இருக்கிற நம்ம இந்த பக்கம் வந்து மல்டிபிளேஷன் ஆகிடும் த ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் 600√3 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிளேஷன் 1800√3 இந்த 600√3 ப்ளஸ்ல கதை கூட மைனஸ் ஆகிடும் த ஃபோர் எக்ஸ் வேல் ஈக்குவல் டு 1800√3 மைனஸ் 600√3 நம்ம ரூட் 3 கம்மி எடுத்துடலாம்
டூ த்ரீ கம்பிடுத்துனா 1800 மைனஸ் 600 1800 600 சப்ரஸ் பண்ணால் பேலன்ஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ இன்ட்டு 1200 எக்ஸ். நமக்கு ரூட் த்ரீ வேலையை அவங்க அப்ளை பண்ணலாம் 1.732 தஃபோர் 1.732 இன்ட்டு 1200 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 2078.4 மீட்டர். தஃபோர் இந்த போட் ஒன்னுக்கும் போட் டூக்கும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எக்ஸாக இருந்துச்சுன்னா அவர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2708.4 மீட்டர் ஹென்ஸ் ப்ரூவ்ட்.